ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லா பசங்களும் போனாங்க. ஆனால் மூணாவது பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து இன்றைக்கி கிடையாது. அதை நான் வந்து சரியாக நோட் பண்ணவில்லை, இன்னைக்கு இருந்த டென்ஷனில் அதை நான் கவனிக்கவே இல்லை. அவ்வளோ ரெடி பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் வீட்டுக்கு. அந்த கூத்தை பாருங்கள், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலைன்னா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன பண்ணுறது, ஓகே எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். சரி வாங்க டே விலாக் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி வீடியோஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் கேப் நீ இதை பாலித்தீன் में रैप कर दी, पेपर में रैप कर, मतलब इस बैग में रैप करके दे दे. பெரிய கிளம்பிட்டா, அவளுக்கு ஃபஸ்ட்டு வண்டி, சீக்கிரமாக வண்டி ஓப்பன் வந்துடும், அதனால் அவள் மட்டும் கிளம்புறா. இவங்க ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டுக்கிறாங்க. சீக்கிரம் ரெடியாக ரொட்டி ஆகிட்டே இருக்குது. ரொட்டி சுட்டுட்டு அவங்க ரெண்டு பேர்த்து பேக் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பார்க்கலாம். ரெண்டாவது பாப்பாவுக்கு மூணாவது பாப்பாவுக்கு ஒரு லஞ்ச் பேக் பண்ணி வச்சு, இது ரெண்டாவது பாப்பா, அது அவளுக்கு தனியாக கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இது மூணாவது பாப்பாவுக்கு, அவளுக்கு கொஞ்சம் மூணு ரொட்டி, ரெண்டாவது பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு ரொட்டி. சரி, இது தனியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னோடய மூணாவது பாப்பாவுக்கு எப்பயுமே முடி வந்து எவ்வளோதான் அது எண்ணெய் வச்சு தலை சீவினாலும் அவள் முடி மட்டும் ஒழுங்காக நிற்காது. சீவிடும் போது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய டைம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பரட்டத்தலை மாதிரி விரிச்சுக்கிட்டே தான் இருப்பாள். அவள் முடி அடங்கவே அடங்காது. நானும் என்னென்னமோ எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி சீவி பார்த்தேன். அப்போதைக்கு சீவும் போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தா எல்லா முடியும் களைச்சிருவாள். எனக்கு சரியான கோபம் வரும். இவன் முடி சீவும் போது எனக்கு ஏன் சின்ன வயசுனால்தான் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் எப்போ தலை சீவினாலும் சரி என் உச்சி முடி மட்டும் சரியாக நிற்கவே நிற்காது, பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்கும். ஏன்னா களைஞ்சு களைஞ்சு வந்துடும். இவன் முடி அப்படி தான் இருக்குது. ஆனால் நானும் சரின்னு சொல்லிட்டு கிளிப்பு கிளிப்லாம் குத்திட்டுக்கிறேன். இவ்வளோ ரெடி பண்ணி கடைசியில் அவள் ஸ்கூலுக்கே போகல, திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா புதன்கிழமை தான் ஸ்கூலு, அது தெரியாமல் நானும் லூஸ் மாதிரி இவ்வளோ ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டேன்னா கொண்டு போய் விட்றே போனேன். அதுக்கப்புறமா என்னடா இப்படி ஸ்கூல் வந்து வண்டி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து டேப்பு இன்னொரு டேப்பில் இருந்துச்சு, அதே டேப்பில் இருந்திருந்தால் கூட பார்த்துருந்தா பரவாயில்ல. அதை இன்னொரு டேப் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது புதன்கிழமை தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியுமா பண்ணுவாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கு சலசி வீட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெடி பண்ணி வயிற்று சரி பால்வாடிக்கு வச்சோன்னு வாவல அப்படின்னாக்கா இவள் பிரக்கியா வரதை பார்த்து வயிற்று ஸ்கூலுக்கு போகமாட்டேன் அப்படின்ட்டா. சரி பரவாயில்ல, இருந்தால் இருந்து போட்டு அவள் ஸ்கூலுக்கு போனாக்கா இவள் ஆட்டோமேட்டிக்காக பால்வாடிக்கு போயிடுன்னு சொல்லி விட்டுட்டேன். பெரிய பாப்பா வந்து எப்பயுமே தலை சீவிக்குவா. இவள் ரெண்டாவது பாப்பாவுக்கு மட்டும் தலை சீவிடணும், களைஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் திரும்ப நான் வந்து தலை சீ விட்டு அதுக்கப்புறம் வச்சு அனுப்புனேன். வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வண்டி வரல, வண்டி வரட்டும். நீங்கள் கேட்டிருக்கீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் புழங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், நான் வந்து ஒரே தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து போர் போட முடியல. நம்ம வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி போனால் போர் இருக்குது, சில இடத்துலலாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால இந்த இடத்துல போர் போட முடியல. இந்த ஏரியாவுக்கு மட்டும் பி பிளாக்னு சொல்லுவாங்க. ஏ பிளாக் சரி, பி பிளாக் சரி, சி பிளாக், டி பிளாக், இ பிளாக், டி பிளாக் இது வரைக்கும் இருக்குது. மொத்தம் நாலு பிளாக் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. நம்மளது வந்து பி பிளாக்கு. இந்த இடத்துல வந்து போர் போட முடியல, ஏன்னா இந்த இடத்துல தண்ணியே இல்லை, பூரா பாறைங்க தான். கொஞ்சம் பாறைங்க இல்லாத இடத்துல போர் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வந்துடுது.
பாறை இருந்தாலும் போடலாம். ஆனால் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி போடும்போது பில்டிங் ஆடும், அதுவும் இல்லாமல் வண்டியும் உள்ளே வராது, இல்லை சின்ன சின்ன இடம் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து போர் வண்டி வந்து தண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம், அதனால் நாங்கள் போடுறதில்ல. வேணாக்கா போய் பிடிச்சிக்கலாம், ஆனால் அது ரொம்ப எனக்கு தூரமாக இருக்கும், அதனால் நான் எடுக்கிறதில்ல. நல்ல தண்ணி எட்டு வந்துடுறது, அதுவும் இல்லாமல் அது உப்பு தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் மண் தேங்கி நிற்கும், அதனாலேயே வந்து யூஸ் பண்ண விழுந்துருவேன் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் குடிக்கிற தண்ணி வந்து நல்லா இருக்குமா சுத்தமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஜெல் போர்டுனா நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜெல் போர்டிலேருந்து தான் தண்ணி வருது எங்களுக்கு, அங்கேயே வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் எப்படி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ஃபில்ட்ரு, பெரிய ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா தான் தண்ணி வரும். சில சமயம்தான் எங்களுக்கு வந்து தண்ணி சுத்தமாக இருக்காது. இப்போ மழை காலம் ஆயிடுச்சு, மழை தண்ணி வந்து மழையில் வந்து அந்த தண்ணிங்கள்லாம் அடிபட்டு வரங்காட்டிக்கு ரொம்பவும் மண்ணாக தான் இருக்கும். தண்ணி வடகட்டி காய்ச்சி தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சில சமயம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கூட போயிடும், வேறு வழி இல்லை, இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். வெளியிருந்து வரவங்களுக்கும் பைப் தண்ணியில் வருதில்ல, அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் ஒரு தண்ணி தான். ப்ரைவேட்டில் நாங்கள் சப்போஸ் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தண்ணி கிடைக்கல, நாங்கள் ப்ரைவேட்டில் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணி நாங்கள் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும், நல்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்க, குடிக்கிற தண்ணிக்கு வராது. நாங்கள் குடிக்கிறதுக்கு சரி வீட்டு புழங்குறதுக்கு சரி ஒரே தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரி கரெக்டாக தான் இருக்குது, நானும் ஃபில்ட்ரு வைக்கணும்னு தான் யோசிச்சுட்டுக்கிறேன். ஃபில்ட்ருக்கெல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நான் அதை வாங்கி செட் பண்ணிடுவோம். நம்ம யூடியூப் பேமெண்ட்டில் கண்டிப்பாக நான் வாங்குவேன்னு ஒரு ஆசை இருக்குது. இன்றைக்கினால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்குவேங்க, கண்டிப்பாக ஆசையாக தான் இருக்குது. எல்லாமே நான் வீடு கட்டும் போதே வந்து ஹீட்டருக்கும் சரி ஃபில்ட்ருக்கும் சரி நான் வந்து கனெக்ஷன் கொடுத்து தான் வச்சுருக்கேன். ஆனால் கையில் நான் அது வாங்கலாம்னு நினைப்பேன், ஆனால் வந்து ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறது வாங்கலாம் வாங்கலாம்னு நினைக்கிறது, ஆனால் வாங்கவே முடியறதில்லை என்னால். சரி எப்பயாவது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் வாங்கலாம்னு யோசிச்சுட்டே தான் இருக்கேன். அதுக்கு பட்ஜெட் சரியாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. செலவு நான் எடுத்து வைப்பேன், அது அதுக்கு செலவாயிடுது. இந்த பார்க்க கண்டிப்பாக யூடியூப் பேமெண்ட் கண்டிப்பாக வந்துச்சுனாக்கா செகண்ட் பேமெண்ட் நைன் தேர்ட் பேமெண்ட் கண்டிப்பாக நான் எடுத்து ஃபில்ட்ரு வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, கண்டிப்பாக வாங்குவேன் அந்த நம்பிக்கையில் எனக்கு இருக்குது. முதலிருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு எல்லோரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, பிடிக்குதுன்னு நினைக்கிற வீடியோஸு. ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் மைண்ட்ஸ் ரிலாக்ஸாக இல்லை, அதனால தான் எனக்கு வந்து சரியாக வீடியோஸ் நினைத்தீங்க, நான் வீடியோஸ் சரியாக கொடுக்கல. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு, கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நேற்றுக்கு, அதனால தான் நான் வீடியோஸே வந்து சரியாக எடுக்கல. காலந்து கூட ஒரு மாதிரியாக தான் டல்லாக தான் இருந்தேன், அப்புறம் இப்படியே இருந்தால் வேலைக்காகாது இல்லை. நம்ம பொழப்பு பொம்பளைங்க பொழப்பே தெரிஞ்சு போச்சு தான், சில பேர் சில பெண்களோட வாழ்க்கையெல்லாம் நினச்சாலே நிஜமாக கொடூரமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது, கல்யாணம் பேசாமல் கல்யாணம் பண்ணாமே இருந்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுங்களோட சந்தோஷமாக இருந்துக்கலாம், என் ஃப்ரெண்டுங்க கூட அதை சொல்லணும், பேசாமல் நம்ம ஃப்ரெண்டுங்களாகவே இருந்துருக்கலாம்டி, ஏன்னே இந்த கல்யாணத்தை பண்ணி உசரம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நிஜமாக வாழ்க்கையே போர்தா, என்ன கேட்டால் என்ன என்னை பொறுத்தவரை கேட்டால் வாழ்க்கைங்கிறது கல்யாணங்கிற ஒரு இது டாப்பிக்கே எடுக்கக்கூடாது, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவே கூடாது. நிஜமானுமே லவ் பண்ணிக்கிட்டோமா அது அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் ஒரு பண்ண தனியாக போய் ஏதோ வாடகை வீட்டுனா போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துக்கலாம். அது லவ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும், சொந்தக்காரங்களுக்கு அனுசரிச்சு போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அதே பொண்ணுங்க வாழ்க்கையை டோட்டல் டேமேஜ். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாங்கித்தானே ஆகணும், சில நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவங்க தான் வச்சு சத்தம் எங்க வா எல்லாம் நினைப்பீங்க, என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் என்ன பண்ணுறது, நானே சில சமயம் லூஸாக மாறிக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட, என்ன முன்னாடி இப்படி கத்துது லூஸாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். என்ன பண்ணுறது, லூஸாக மாறலின்னா மைண்டு அவ்வளோதான் வெடிச்சு தெரிச்சிடும் அங்கங்கே எல்லாம் அடுத்த அந்த தடவை தெரிச்சிடும். அதனால் சில சமயம் லூஸாகவும் மாறிக்கணும், சில சமயம் டைட்டாகவும் மாறிக்கணும். பொண்ணுங்களோட வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தனியாகவே இருந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அவரும் இல்லையா, அவர் இருந்தாலும் காலைல போயிடுவார், ஆறு மணிக்கெலாம் போயிடுவார், நைட்டு பத்து மணி பதினோரு மணி தான் வருவார், வந்தாலும் சிடு சிடுன்னு இருப்பாரா. அதனாலேயே வந்து சில விஷயங்கள் பசங்கிட்ட இந்த மாதிரியே பேசி பேசி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, நான் இப்போ தான் இந்த மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா
ஒருத்தங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது அவங்க மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. என்னோடய மைண்டு கூட அப்படித்தான். சில நீங்கள் நேற்றுக்கே எனக்கு வந்து மைண்ட் நிஜமாக ரிலாக்ஸாகவே இல்லை. நேற்றுக்கே சரி, நீ காலையும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு. குளித்தேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன், அதை மறந்துட்டேன். எனக்கு டென்ஷனாக ஆகிடுச்சுனாக்கா சில சமயம் என்ன பண்ணுவோனாக்கா பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு பாட்டு கேட்குற மூலிமா கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிடுறேங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லூஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரேவதியமாக கமெண்ட் பண்ண வேறு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வர வர என்னாச்சுன்னு தெரியல. வீடியோஸ் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹாய்னா சொல்லுங்கள். ஓகே, மீனா மீனான்னு யாரோ ஒரு சிஸ்டர் வந்திருக்கீங்க, யாருன்னு தெரியல. ஓகே, மீனா மீனான்னு ஓகே தான். என் பேர்லேயும் ஒரு சிஸ்டர் நம்மளை பிடிச்சிருந்து பார்க்குறாங்களே. நேற்றுக்கு ரெண்டு மூணு பேர் நல்லா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், எல்லா வீடியோமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வேறு என்ன டவுட் இருந்தாலும் நாளைக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாளைக்கு நல்ல வீடியோவை கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதனால சரியாக வீடியோஸ் பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோஸாக கொடுக்குறேன். ஓகே, நாளைக்கு பார்க்குறேன். டே விலாக் நல்லா பண்ணி பார்க்குறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.